ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக ட்ரெஷர் ஈவெண்ட் ஒன்று அன்லாக் ஆகிருக்குது. ஸோ அந்த ஈவெண்ட்டில் என்னென்ன கிடைக்குது, எப்போ எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ட்ரெஷர் ஹண்ட் பார்த்திங்கன்னா ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அட்டாக் போகிறோம் பார்த்திங்கன்னா, அந்த அட்டாக்ல கிடைக்கிற பில்டிங்ஸில் நமக்கு ஆல்ரெடி வந்திருக்கும், நிறையா ஈவெண்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ அதேபடி இப்போ பார்த்திங்கன்னா, அந்த அட்டாக்ல ஏதாவது ஒரு பில்டிங்கில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அந்த பில்டிங்கை நம்ம அட்டாக் பண்ணும்போது, அட்டாக் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஈவெண்ட் நமக்கு வச்சு, சாரி, அந்த இது வந்து பாக்ஸ் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆகிடுமா, கலெக்ட் பண்ணிக்கலாம். தென் தனியாக வந்து அட்டாக் முடிஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம அட்டாக்கும் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ட்ரெஷர் இதெல்லாம் ஹண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போதைக்கு மைட்டி மார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி கிடச்சிருக்கு. இது என்னது, எப்படி சொல்கிறது, இதை ஒரு தந்தூரியா, தந்தூரி மாதிரி வச்சுருக்கிறானுங்க. ஸோ ஃபைன், இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோஸ் பேட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை மேக்ஸ் லெவலாக கன்வெர்ட் பண்ணும். இதை யூஸ் பண்ணோம்னா அடுத்த மூணு பேட்டிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதை யூஸ் பண்ணும் பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோஸ் பேட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் மேக்ஸ் லெவலாக நமக்கு காமிக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாமே நம்ம மேக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் யூஸ் ஆகாதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இன்னும் ரெண்டு ஹிட்டு தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இன்னும் என்ன என்ன நம்ம எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அட்டாக்ல கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போது எனக்கு அட்டாக் ஃபஸ்ட்டு போயிடலாம், ஃபஸ்ட் ஒரு ஹிட் போகலாம். ஸோ ஹிட் போயிட்டு இன்னும் சிசி வாங்கலையா, ஓகே போய், ஓகே ஃபைன். ஸோ இன்னும் டூ ஹிட்ஸ் தான் இருக்குது லெஜெண்ட்ஸில், மிச்சம் எல்லாத்தையும் அடிச்சாச்சு. ஸோ ஃபைன், இப்போ இந்த பேஸ்கில் டெட்லி ஹீரோஸ் இர்ரெகுலர் பிளிட்ஸ், ஓகே ஃபைன். ஈகிள் மேலே போட்டோம்னா மோனோலித்து நமக்கு சேர்த்து கிடச்சிடும். தென் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபயர் பால் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எங்கெங்கே இருக்குது, எது இருக்குது, லெஜெண்டரி செஸ்ட் இருக்குது, காணும் லெஜெண்டரி செஸ்ட் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்போது ஒரு நாளைக்கு மூணு தான் கிடைக்குமா லெஜெண்டரி செஸ்ட்டு, மூணுக்கு மேலே கிடைக்காதா என்ன? ஃபைன், ஒன் டூ த்ரீ ஃபயர் பால், ரெண்டு எட்டு குவாக்கு, ஓகே இந்த பக்கம் சீஜ் பேராக்கு. ஸோ இந்த பக்கம் மூணு விச்சஸ், சூப்பர் விச்சஸ், அப்புறம் ஒரு நாலு ட்ரூயிட்ஸ், ஃபைன் ஒரு வால் பிரேக்கர், அப்ரண்டிஸ் வார்டன். ஸோ இவன் ஸ்கெலிபாய் வந்ததுக்கப்புறம் கிங்கு குயின். ஸோ இங்கே ஒரு வால் பிரேக்கர், ஓகே ஃபைனு, அனதர் வால் பிரேக்கர், இங்கே மட்டும் வெளியில் வரேன், ஓகே பார்த்துக்கலாம். தென் ஜம்ப்பை இப்படி போடுவோம், மூணு பில்டிங்க்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஹீரோ இங்குமே ஜம்ப் ஆகி வந்துடுவோம், அதுக்காக தான் இந்த பிளேஸ்மெண்ட்டு. தென் ஒன் டூ த்ரீ, மூணு ட்ரூயிட்ஸ். ஸோ ஐஸ் கோலத்துக்கு பாய்சன். ஸோ இங்கே ஒரு ஃப்ரீஸ், எல்லாத்துக்கும் எக்கச்சக்கமாக பொறிச்சிட்ருக்குறாங்க, ஒரு ஃப்ரீஸு உடனே, ஓகே கிங்கோட எபிலிட்டி, ஓகே ஃபைன், அனதர் ரேஜ். ஸோ இங்கே ஆர்சி, ஆர்சிக்கு ஒரே ஒரு ட்ரூயிட், ஓகே இங்கே ஒரு ஃப்ரீஸ், எக்ஸ்போ அண்ட் மல்டியும் சேர்த்து கவர் பண்ணலாம்னு நினச்சேன் பட் கவர் ஆகலை. ஒரு ட்ரூயிடு இன்னும் கொஞ்சம், குயினோட எபிலிட்டி இருக்குது, ஃபைனு, ஆர்சி ரிக்கோ செட்டை முடிச்சுட்டான். இங்கே ஆர்சிக்கு சப்போர்ட்டாக ஒரு ரெட்டன்டர் முன்னாடியே ப்ளேஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு பேபி ட்ராகன் அண்ட் விசார்ட், ஆர்சியோட எபிலிட்டி, எஸ் ஒரு ஆர்சியோட எபிலிட்டி, அந்த மூணு டெஸ்லா ஃபார்ம் வேறு அங்கே ரெடியாக நிற்கிறானுங்க, ஓகே ஃபைன். டெட்லி ஹீரோஸ் பேஸ் முடிஞ்சிருச்சு கைஸ். தென் ரெண்டு ஆர்ச்சர், ஒரு பார்பேரியன், இன்னும் ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்குது. ஸோ மூணு டெஸ்லா ஃபார்ம் அங்கே, ஆர்சி அண்ட் ஹாக்ஸ் போயிட்டுருக்குறாங்க. ஆல்ரெடி பேபி ட்ராகன் ஒரு டெஸ்லாவை முடிச்சுட்டான், ஓகே. அப்படின்னா ஒரு நாளைக்கு அந்த ஸ்டார் போனஸ் கிடைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு செஸ்ட்டு தான் கிடைக்கும் போல் இருக்குது. மூணு செஸ்ட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு நமக்கு வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வராது போல். எஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா
எஸ் இங்கே ஒன்று ரெண்டு மூணு மூணு செஸ்ட்டு தான் கிடைக்கும் போல் ஒரு நாளைக்கு. டெஸ்டா எனிமி பில்டிங்ஸ் டு ஃபைண்ட் த ஹிடன் ஹிடன் ட்ரெஷர். அடுத்து இன்னும் நியூ செஸ்ட் இன் ஒன் டே 22 hours. ஓ, ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு செஸ்ட்டே கிடைக்கும் போல் இருக்குது. ஸோ ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 19 நாள் 20 நாள் வரைக்கும் ஈவெண்ட் இருந்திருக்குது. ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை, அதாவது 10 நாளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெஷர் கண்டே கிடைக்க போகுது. ஸோ இப்போது நான் இன்றைக்கி வந்து லைக் அன்லக்கிலி லைஃப்பில் வீடியோஸில் பண்ணலான்னு நினச்சேன், பட்டு ஆல்ரெடி நான் கிளைம் பண்ணியிருக்கிறேன். ஸோ சேட், அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியல. ஸோ பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க, அதைப்படி பார்த்துக்கலாம். தி எனிமீஸ் காட் மிட்டம் மிட்ஸ் ஆன் சம் ட்ரெஷர்ஸ் ஃபைன் செஸ்ட் இன் த மல்டிப்ளையர் பேட்டில் அண்ட் அன்கவர் ப்ரீசியஸ் லூட். A total of 3 chests can be climbed until the timer reset. ஸோ ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட் லைஃப் கைஸ். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கவே போகுது செஸ்ட்டு. ஸோ இன்னும் நான் வெயிட் பண்ணணும்னா நாளைக்கு நாளை கழிச்சு தான் எனக்கு வரும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் அப்படி தான் வரும், ஏன்னா இன்றைக்கி தானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இன்னும் 2 days கழிச்சு தான் இதாகும். ஸோ ஃபைன், ஃபைனல் ஒரு லெஜண்ட் கிட்டையும் போயிடலாம். ஓகே, காம்பேக்ட் பேஸாக இருக்குது. எக்ஸ்போ விசார்ட் டவர் மேலே போட்டால் நல்ல வேல்யூ கிடைக்கும். ஓகே கைஸ், நான் இங்கே விசார்ட் டவர் மேலே யூஸ் பண்ணலான் இருக்கிறேன். 1 2 3. ஓகே, இங்கே 1, இங்கே 2, இங்கே வேறு 3. ஃபயர் பால் 2 எர்த் குவாட். பரவாயில்ல, ஈகிள் வரைக்குமே கிடச்சிருக்கு. நான் ஈகிள் வரைக்கும் எனக்கு கிடைக்காதோ அப்படின்னு நினச்சேன். ஃபைனு, தென் இந்த பக்கம் இவன் ஹீச் பெரக், தென் ஒரு வால் பிரேக்கர், அப்புறம் டியூரிட்ஸ், அப்புறம் டிஸ் வார்டன் கிங் குயின், அனதர் வால் பிரேக்கர். அங்கே போய் உடைக்கிறானா? ஓகே, அனதர் வால் பிரேக்கர். ஃபைனு, உடைச்சிட்டான். தென் இங்கே ஒரு ஜம்ப் இப்படி போடலாம், ஒரு ரேஜ் அடிச்சுக்கலாம், அப்புறமேட்டு கிங்கோட எபிலிட்டி பாய்சன், ஒரு ஃப்ரீஸ். இந்த பக்கம் ஆர்சி, அவனுக்கு ஒரு ட்ரூயிட், ஒரு பேலன்ஸ் ட்ரூயிட். இந்த பக்கம் டெஸ்லா ஃபார்ம் மொத்தமாக இந்த பக்கம் எந்திரிக்கிறானுங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடியே டெஸ்லா ஃபார்முக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வார்டனை இறக்கி விட்டு டிப்ளாய் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ரே ஜட்ஜிக்கலாம் இங்கே டிஹெச்சுக்கு. ஸோ டிஹெச் கம்பார்ட்மெண்ட்டுக்கு பையன், இங்கே ஒரு பேபி ட்ராகன், அவ்வளோதாங்க. இப்போ பேஸ் முடிஞ்சிச்சு. ஒரு ஹெட் ஹண்டர், ஆர்சியோட எபிலிட்டி, தென் விசார்ட்ஸ், ஆர்ச்சர்ஸ், ரெண்டு பார்பேரியன்ஸ். பேஸ் ஜிம்ஸும் பண்ணியாச்சு. ஸோ ஃபைன் கைஸ், ஸோ நான் லக்கி அன்லக்கியாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் ஹண்ட்டை உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். பட் என்னோட நேரம் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஃபைனல் மூணு கிட்டு முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் ஹண்ட்டை எடுத்திருக்கேன். சாரி கைஸ். ஸோ ஆல்ரெடி நான் அடித்த பேஸில் ட்ரெஷர் ஹண்ட் எனக்கு கிடச்சிருக்குங்க. ஸோ எந்த மாதிரி இருந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஆல்ஃபா ராயல் நைட், ஓகே முடிச்சாச்சு. 5942. ஓகே, ஸோ இந்த பேஸில் எனக்கு ட்ரெஷர் ஹண்ட் கிடச்சிருக்கும். ஃபைன். ஸோ இந்த பேஸில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் ஹண்ட் இந்த ஏடி மேலேயும், அப்புறமேட்டு இந்த பெட் ஹவுஸ் மேலேயும், ரெண்டு பில்டிங்ஸ் மேலே, இங்கே ஒருத்த இந்த ஆர்மி கேம்ப், இந்த மூணு இதுலேயும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ட்ரெஷர் ஹண்ட் அந்த இது ட்ரெஷர்ஸ் கிடச்சிருந்துருக்கு. ஸோ லாஸ்ட்டாக நான் அட்டாக் பண்ண அட்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ ஃபைன், இந்த பேஸில் எப்படி அப்ரோச் பண்ணோம்னா குருட்டாம்போக்கில் அப்ரோச் பண்ணோம். ஃபயர் பாலை, ரன்னிங் ஃபயர் பாலை தான் யூஸ் பண்ணோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வார்டன் எபிலிட்டியை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு கோரில் போய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் பாத்திங் க்ரியேட் பண்ணி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஒருத்தரும் பாத்திங் க்ரியேட் பண்ணுற மாதிரியே தெரியல. வார்டன் குண்டக்க மண்டக்க போயிட்டான், கிங் ஹீரோஸ் ஒரு பக்கம் குண்டக்க மண்டக்க போயிட்டானுங்க. பையனை எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா குயின் இந்த பக்கம் ஒரு ஃபனலிங்காக, தென் அதோட பார்த்தீங்கன்னா வார்டன் அந்த பக்கம் ஒரு ஃபனலிங்காக. எஸ் எடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்டை ட்ரெஷரை ஹண்ட் பண்ணியாச்சு. தென் ஒரு வால் பிரேக்கரை போட்டு
எல்லாத்தையும் டிப்ளாய் பண்ணால் எல்லோரும் உள்ளே போவானுங்கன்னு பார்த்தா யாருமே உள்ளே போகலை. எஸ் ரெண்டே ரெண்டு பெக்கா மட்டும்தான் உள்ளே போயிருக்கான். கிங் எல்லாருமே வெளியில் போயிட்டாலும் இங்கே குயினோட எபிலிட்டி வேறு போயிருக்கு. தென் ஃபயர் பாலை ரன்னிங்கில் பேஸ் பண்ணுறதுக்காக ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ வால் பிரேக் பண்ணி ஃபோருக்கு சென்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபயர் பாலை மட்டுமாவது யூஸ் பண்ணிக்கலாம்டா, மற்றபடி வேறு எதுவும் யூஸ் பண்ணலனாலும் ஃபயர் பாலை மட்டுமாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே டைவர்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் வரல, ஜம்ப்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ கிங்கோட எபிலிட்டி கோரில் பார்த்தீங்கன்னா கோருக்கு போகாமல் அந்த மோனோலித் கம்பார்ட்மெண்ட்லேயே போயிடுச்சு. ஸோ இப்போது ஒரு பெரிய வாய்டு உருவாகிருக்குது. ஸோ இந்த இடத்துலையாவது வந்து வார்டன் எபிலிட்டியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலாவது ட்ரை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ரெண்டு ஃபயர் பாலுக்கு ரெண்டு இன்விசிபிளை போட்டு யூஸ் பண்ணியாச்சு, ரெண்டு எர்த்துக்கு. ஸோ கோரில் இருந்தது ஓரளவுக்கு நல்ல வேல்யூ கிடச்சிருக்குது நமக்கு, அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் தான். இவ்வளோ நேரம் நம்ம வந்து வார்டன் எபிலிட்டியை ஹோல்ட் பண்ணி வச்சதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம். பட் பேஸ் முடிஞ்சிடும் தான் நினச்சேன், கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன். ஏன்னா விச்சஸ் இருக்கிறானுங்க, கையில் ஆர்சி வேறு இருக்கிறாங்க, கிங் வேறு கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெல்த்தில் இருக்கிறாப்புல, டியூரிடே வர வச்சு கிங்கை வந்து ஹீல் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கோரில் இருக்கிற பில்டிங்ஸ் மட்டும் தான் இருக்கிறானுங்க, கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டிஹெச்சுக்கு வரும்போது ஒரு ஃப்ரீஸை போட்டு டிஹெச்எஸ்ஸை சேவ் பண்ணிச்சு, சாரி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு. அதனால் சூப்பர் விச்சர்ஸ் எல்லாருமே, ட்ரூயிட்ஸ் சூப்பர் விச்சர்ஸ் த கரடி பாய்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோரில் இருக்கிற பில்டிங்ஸை வந்து டேங்க் பண்ணிட்டு இருந்தானுங்க. இந்த பக்கம் ஆர்சியோட எபிலிட்டி வந்து இன்னும் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த என்ன சொல்கிறது, பில்டர் கட்டு முடிஞ்சதுக்கப்புறம், சாரி ஸ்பெல் பாம் டவர் முடிஞ்சதுக்கப்புறம், பட் இன்னும் இது பார்த்திங்கன்னா 1, 2, 3 பில்டிங் தான் இருக்குது, டிஃபென்சிவ் பில்டிங்ஸு. அது முடிஞ்சதுக்கப்புறம் ரிகோச்சட் போகும்போது நமக்கு வந்து ஆர்சியோட எபிலிட்டி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருந்தேன் பொறுமையாக. எஸ் அதன்படியே பார்த்திங்கன்னா விசா டவர் கட் ஆகிறான். தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போவுமே கட் ஆக போகிறான். எக்ஸ்போ கட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்சியோட எபிலிட்டியை போட்டுட்டு அதேபடியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற 4-5 பில்டர் கட்டோடு சேர்த்து பார்த்தோம்னா 5 டிஃபென்சிவ் பில்டிங்ஸ், 1, 2 கட்டாயிடுச்சு, 3 கட்டாயிடுச்சு. ரிகோச்சட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹாகிஸை ஃபுல்லாகவே முடிச்சிட்டாப்புல. தென் ஆர்சியோட எபிலிட்டியுமே தீண்டு போச்சு, அந்த ஒரே ஒரு பில்டரை கட்டிச்சுக்கா ரிகோச்சட்டையும் கட் பண்ணிவிட்டு செத்துட்டாப்புல. தென் ஒரே ஒரு இவன் மட்டும்தான். ஆனால் விசாரிச்சு குசுமனை பார்த்தீங்களா, வெளியிலேருந்தே அட்டாக் பண்ணலாம் இவன் பில்டிங்கை, பட் தலையை வந்து அட்டாக் பண்ணாமல் வால்ஸை உடைக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறான். ஃபைன், பேஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து ஆல்ரெடி நிறையா தடவை இந்த இதே மாதிரியான இது ரிசம்பிளன்ஸ் ஆன ஈவெண்ட்ஸ் வந்து நடந்திருக்குது. ஸோ அந்தந்த பில்டிங்ஸை கலெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து சாக்லேட்ஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் கலெக்ட் ஆகியிருந்துருக்குது, அது மாதிரி நிறையா கனெக்ட் ஆகியிருந்தது. ஸோ அதேபடி தான் இந்த ஈவெண்ட்லேயும் கலெக்ட் ஆக போகுது. பட் ஆனால் என்ன அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் ஜஸ்ட் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ ஃபைன், இன்றைக்கான லெஜண்ட் கேஸில் 268 தான், ரெண்டு சிங்கிள் ஆகிடுச்சு இன்றைக்கி, நான் எதிர்பார்க்கவே இல்லை. மற்றதெல்லாமே முடிஞ்சிச்சு. பட் 6 triples and 2 singles 88-89 ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஸோ ஃபைன் கைஸ், இதோட நம்மளும் ஆப்போனண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா 4 ஹிட்டு முடிச்சுட்டானுங்க. இன்னும் 4 ஹிட்டில் 160 வந்தாலும் 5-7 தான் இருக்குமா, ஓகே பார்க்கலாம். பேசஸ் எதுவும் டிஃபெண்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு இதன்படி இதே மாதிரி அடுத்தடுத்து நிறையா ஈவெண்ட்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய் கைஸ், பை.